வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறவங்களை பற்றி நான் ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தாங்க. இருந்தாலும் ஒரு மரபு காரணமாக ஒவ்வொரு வாக்கியங்களில் ரெண்டு ரெண்டு வாக்கியங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒதுக்கலாம். கௌதம் சித்தார்த்தன் 1987 அவருடைய ஒரு குறுநாவலை பற்றி கோவை ஞானி அவர்கள் குறிப்பிட்டு இந்த இளைஞர் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு கோயம்புத்தூரில் அவர் வீட்டில் சந்திக்க வச்சார். அங்கே அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வெவ்வேறு வகையான நிகழ்ச்சிகளை அவரை பார்த்துட்ருக்கோம். அவர் இங்கே வரவே இருக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இளையபாரதியும் வரல, அஜயன் வந்திருக்காரு. அஜய் நாங்கள்லாம் 1991 ஜூலை 11 முன்றில் நிகழ்ச்சியில் சந்தித்தோம். 3 நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இணையான ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அந்த 80களின் போக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை, விமர்சனங்கள் இப்படி தமிழ் கலைகளோட பன்முகங்களையும் எடுத்து ஆய்வு பண்ண ஒரு 3 நிகழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்தும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் கலந்துட்டது. அதில் தான் அஜயனை சந்தித்தோம். அஜயன் உட்பட பல பேரையும் அங்கே தான் சந்தித்தோம். இன்றைக்கி இருக்கிற அழகிய சிங்கர் சாருங்க இவங்க எல்லாருமே கூட அந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அப்படி அந்த நிகழ்ச்சி நடத்தினவர் தான் முன்றில் மகாதேவன் ஐயா அவர்கள். இன்றைக்கி அவர் அங்கே அவ்வளோ பெரிய கலை நிகழ்ச்சியை, 3 கலாச்சார நிகழ்ச்சியை, தமிழர்களோட பண்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தினவருக்க இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை எடுக்கிறதுங்கிறது மிக மகிழ்ச்சி. என்னென்னா பிரமிழ் அப்படிங்கிறவர் ஒரு நீதி அரசர். அவரோட இறுதிக்காலம் வரைக்கும் அறம் அப்படிங்கிறது தான் அவருடைய இலக்காகவும் வாழும் முறையாகவும் இருந்தது. அப்படி ஒரு நீதி அரசரோட புத்தக வெளியீட்டில் அவரை கௌரவிக்கும் விதமாக ஒரு நீதி அரசர் வந்திருக்கார் அப்படிங்கிறது பெருமகிழ்ச்சி. இன்னும் நிறையா வந்திருக்கீங்க. வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பற்றி தெரியும். அவங்களை பற்றி நான் சிறப்பாக சொல்ல வேண்டியதில்லை. குறிப்பாக வேணுவேற்றாயனோட மொழி ரொம்ப துல்லியமாக அப்படி தொடச்ச பளிங்கிக்கல் மாதிரி இருக்குங்க. நல்ல பட்டத்திட்டுன மாதிரி இருக்கு. அதை வேணுவை பேச வச்சு நான் கேட்டேன் பல நேரங்களில். அவர் உதிர்க்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான் இருக்குது. அவர் எண்ணத்தில் என்ன வருதோ அது அப்படியே சொல்லாக வடிவப்படும். அது ஒரு சுகம். வேணுவோட உரையை நேரில் கேட்குறதே ஒரு சுகம். அந்த வேணு இங்கே பேச வந்திருக்கார். அது மகிழ்ச்சி. வி அரசு சார் அவரையுமே 25 மேலே பார்த்துட்ருக்கோம் வெவ்வேறு நிகழ்ச்சிகளில். தொடர்ந்து அவரோட அந்த ஆவேசமான உரைகள் இன்றைக்கி பார்த்தா நம்ம கேட்குறதுக்கு காத்துட்ருக்கோம். வெற்றிமாறன் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெற்றிக்கிட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான குணம் என்னென்னா, ஒன்று சரி அப்படின்னு அவர் பட்டதுன்னா சரி அப்படின்றவர். அதை சொல்கிறவங்க யார், தனக்கு ஆனவங்களா ஆகாதவங்களா, அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டார். அது ஒரு 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 ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையை உண்டு வெற்றி சார். வெற்றி இப்போ சந்திரகுமார் இருக்காருங்க. சந்திரகுமார் வந்திருக்கார் கோயம்புத்தூரில் இருந்து. இதுக்காக காலையில் ரயில் விட்டு இறங்கினார். 3 மணிக்கில் இங்கே வந்துட்டார். அந்தந்த ஒளி அமைப்புகளை கவனித்தார். மற்ற மேடை ஏற்பாடுகளை கவனித்தாருங்க. வழக்கமாக கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரோட நகரத்தோட சிறப்பு பேச்சாளர். கோயம்புத்தூர் நகரம் மட்டும் இல்லை, கொங்கு மண்டலத்தோட சிறப்பு பேச்சாளர். அங்கேருந்து இங்கே வந்து சென்னைக்காரங்களை விட அவர் முனைப்பெடுத்து இந்த வேலையில் செஞ்சிருக்காரு. அவரை வரவேற்கிறோம். ரொம்ப குறிப்பாக இதில் இத்தனை வேலையிலையும் முன்னுக்கு நின்று நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாமல் இதுவரைக்கும் செஞ்சு முடிச்சிருக்கிற ஒரு 2 சரவணன் சுரேஷ் சொக்கலிங்கத்தோட மேனேஜர், சொக்கலிங்கத்தோட உதவியாளர். சொக்கலிங்கார்னால் வெற்றிமாறனுடைய மேலாளர். அவருடைய உதவியாளர் சுரேஷ் அனுப்பி சுரேஷ் முன்னுங்க நல்லாவே சிறப்பாக செஞ்சுருக்காரு. இது அல்லாமல் இதில் உடல் உழைப்பு கொடுத்த தோழர்கள் அத்தனை பேருமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்களை எல்லாருமே வரவேற்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துமாறு அகர்ந்தவனை வேண்டுகிறேன்.